ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முகல் எம்பரர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெல்லி சுல்தானேட் பார்த்துருப்போம். ஸோ ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா த்ரீ பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஸோ அது வந்து ஏன்ஷியன், மெடிவல் அண்ட் மாடர்ன் சொல்லிட்டு. ஸோ ஏன்ஷியனில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியண்ட்டை வந்து இந்தியாவில் என்னன்னு சொல்லலாம்னா ரைஸ் ஆஃப் ஹிந்துயிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் பீரியடை சொல்லலாம். அதுவே வந்து மெடிவல் வந்து ரைஸ் ஆஃப் இஸ்லாம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மெடிவல் சொல்லலாம். அதுவே மாடர்ன் ஹிஸ்ட்ரியை வந்து நாம் ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். பிகாஸ் அப்படி தான் வந்து அந்த டைம் பீரியடை இந்த மூணு ரிலீஜியஸை வந்து பொருத்தி தான் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன் சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மெடிவல் பார்த்துட்ருக்கோம், மெடிவல் இந்தியா. ஸோ மெடிவல் இந்தியாவில் ஏற்கனவே நம்ம வந்து டெல்லி சுல்தானேட் பார்த்துருப்போம். அதில் வந்து ஃபைவ் டைனஸ்டிஸ் இருக்குது. அதில் வந்து யார் யார் ரூலர்ஸ், அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, இஸ்லாம் வந்து இந்தியாவில் காலுன்ற அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம முகல் எம்பரர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முகல் எம்பரரோட டைம் பீரியட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1526 AD to 1857 AD. ஆக்சுவலி 1862 AD வரைக்கும் கூட சொல்லலாம். இதிலோட ஃபஸ்ட்டு ரூலர் வந்து பாபர். அதுவே லாஸ்ட்டு ரூலர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா. ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகி பியிலேயே முடியும், ஓகேவா? பாபர், பகதூர் ஷா. ஸோ இந்த பாபரோட இப்படி அக்பர் ஸ்டார்ட் பண்ண முகல் எம்பரரை நம்ம வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து கிரேட்டர் முகல்ஸ், இன்னொன்று வந்து லேட்டர் முகல்ஸ் சொல்லிட்டு. கிரேட்டர் முகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு ரூலர்ஸ் இருப்பாங்க. லேட்டர் முகல்ஸில் நிறைய ரூலர்ஸ் இருப்பாங்க, பட் அவங்கள யாருமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். கிரேட்டர் முகல்ஸ் டைம் பீரியடில் வந்து முகல் எம்பரர் ஒரு இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல் ரூல், ஒரு பவர்ஃபுல் கிங்டமாக இருந்திருக்கு. அதுவே லேட்டர் முகல்ஸில் வந்து மறுவி மறுவி போயிருக்கும். ஸோ 1526 to 1707 வந்து கிரேட்டர் முகல் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ரூலர் கிரேட்டர் முகல்ஸில் இருப்பாங்கன்னு சொன்னோன்னா அதில் கடைசி ரூலரான ஔரங்கசீப் வந்து 1707 வந்து இறந்துருப்பார். ஸோ 1707 அந்த டைம் பீரியட்னா என்னென்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ ட்ரை பண்ண டைம் பீரியட் அது. ஸோ ஒரு பெரிய கை வந்து இறந்துருத்துனக்குள்ளே பிரிட்டிஷ்க்கு வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணி எல்லாத்தையுமே ஹோல் இந்தியாவையும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1857 வந்து நம்ம ஒரு ரிவோல்ட், 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அந்த ரிவோல்ட் அப்போ பகதூர் ஷா டெல்லியில் வந்து லீடராக இருப்பார். அவரு தான் வந்து டெல்லி லீடராக வச்சு 1857 ரிவோல்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ அந்த பகதூர் ஷாவும் வந்து ஒரு முகல் எம்பரர் தான். அவர் தான் வந்து முகல் எம்பரர்லேயே லாஸ்ட் ரூலர். ஸோ 1857 ரிவோல்ட்டில் வந்து பிரிட்டிஷ் தான் வின் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி வின் பண்ணக்குள்ளே இந்த பகதூர் ஷாவை வந்து நாடு கடத்திடுவாங்க. நாடு கடத்தி 1862 பகதூர் ஷாவை வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அவரும் இறந்ததுக்கப்புறம் முகல் ரூலர்ஸ் வந்து முகல் எம்பரர் வந்து ஒரு எண்டுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ 1526 to 1862 இங்கே வந்து 57 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ரிவோல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து 57 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், பட் 62 வரைக்குமே கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 1516 இருக்கா, அது அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா வந்து 62. ஸோ 1862 பகதூர் ஷா இறந்துட்டாருன்றதும் நம்மளுக்கு இங்கே ஞாபகம் இருக்கும். அதே டைமில் இதோட டைம் பீரியடும் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிரேட்டர் முகல் எம்பையரில் யார் யார் ரூலர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்கள ஆக்சுவலி வந்து பாஷா ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாஷா ரூலர்ஸ்னால் இப்போ வந்து நம்ம பாஷா படத்தில் ஒரு பாஷா ரஜினி இருந்ததுக்கே அவ்வளோ கெத்தாக பவராக இருந்தார் அவர். இங்கே வந்து ஆறு பேர் இருக்காங்க மொத்தம். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிங்டம் சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலி பாஷானா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா BHAJSA, அதுதான் பாஷான்னு சொல்கிறோம். ஸோ பி ஃபார் பாபர், ஹெச் ஃபார் ஹுமாயூன், ஏ ஃபார் அக்பர், ஜே ஃபார் ஜஹான்கீர், எஸ் ஃபார் ஷாஜகான் அண்ட் ஏ ஃபார் அகெயின் ஔரங்கசீப். ஸோ இவங்க ஆறு பேர் தான் வந்து கிரேட்டர் ரூலர்ஸ். இது அப்படியே வந்து வம்சா வழியாக தான் வருவாங்க. பாபரோட பிள்ளை வந்து ஹுமாயூன், அப்படியே அவங்களோட மகன்கள் தான் வந்து வருவாங்க அப்படியே. ஸோ கிரேட்டர் முகல்ஸை வந்து நம்ம பாஷா ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். பாஷானா இப்போ ஒரு பாஷா மூவியில் ஒரு ரஜினிகாந்த் பாஷா ரோல் பண்ணதுக்கே வந்து அவ்வளோ கெத்தாக பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருக்காங்க.
அதாவது பாஷானா BHAJSA அதான் பாஷா. பி ஃபார் பாபர், ஹெச் ஃபார் ஹுமாயூன், ஏ ஃபார் அக்பர், ஜே ஃபார் ஜஹாங்கீர் அண்ட் எஸ் ஃபார் ஷாஜஹான், ஏ ஃபார் அவுரங்கசீப். உங்களோட டைம் பீரியட் என்னன்னு சொல்லிட்டு நான் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த முகல்ஸ், இவங்க வந்து இவங்களோட நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்க காபூல் சொல்லிட்டு ஒரு இடம் தான் வந்து இவங்களோட நேட்டிவ். அது ஏன் இவங்களோட நேட்டிவ்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, பாபர் நம்ம ஃபஸ்ட்டு முகல் எம்பரரை ஸ்டார்ட் பண்ணார்ல, அவர் தான் பாபர். அவர் வந்து எங்கே பிறந்திருப்பார்னா காபூலில் தான் வந்து பிறந்திருப்பார். அவர் எப்போ பிறந்திருப்பார்னா 1483 பிறந்திருப்பார். ஃபஸ்ட் இவர் வந்து 1483 வந்து பிறந்திருப்பார். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவை இன்வைட் பண்ணி வந்த ஒரு டர்க்கிஸ் ரூலர். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட சன் ஹுமாயூன் வந்து ரூலிங்க்கு வருவார். இவர் ஒரு 10 ரூல் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 15 கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரூலிங்க்கு வருவார். அந்த 15 ஏன் கேப் எடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் இருப்பார், அவருக்கும் ஹுமாயூனுக்கும் சண்டை வரதில்ல, சண்டையில் வந்து ஹுமாயூன் தோத்துடுவார். ஸோ அவரால் நெக்ஸ்ட்டு 15 ரூல் பண்ண முடியாது. ஷெர்ஷா சூரி தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவர் ஒரு சண்டையில் தோக்கடிச்சிட்டு ஷெர்ஷா சூரி 5 இறந்துடுவார். அதுக்கப்புறம் அவரோட சன்ஸ்லாம் ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே அவங்க கூட சண்டை போட்டு திருப்பி ஹுமாயூன் ஜெயிச்சு திருப்பி அவரும் ரூலிங்க்கு வருவார். நெக்ஸ்ட்டு ஹுமாயூனுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜலாலுதீன் அக்பர். ஸோ இவரை பற்றி சொல்லவே வேணாம், ஏற்கனவே இவரை பற்றி ஒரு மூவியே வந்துடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு அக்பர் பற்றி தெரியும், பட் அந்த மூவியில் காமிச்ச அளவுக்குனா இவர் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னால, ஸோ இவரை பற்றி படிக்குள்ளே நம்மளுக்கு இவரை பற்றி தெரிய வந்துடும். நெக்ஸ்ட்டு அக்பருக்கு அப்புறம் இவரோட பிள்ளையான ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வந்து அக்பருடைய பிள்ளை. அதுக்கப்புறம் ஷாஜஹான் சொல்லிட்டு, நம்மளுக்கு தெரியும் ஷாஜஹான் யாருன்னு சொல்லிட்டு, தாஜ்மஹாலை கட்டினவர். ஸோ இவர் வந்து மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டியிருப்பார். அந்த ரெட் ஃபோர்ட்க்கு ஆப்போசிட்டாக வந்து தாஜ்மஹால் இருக்கும். ஸோ ரெட் ஃபோர்ட்டில் இவரோட கடைசி காலத்தில் அந்த ரெட் ஃபோர்ட்டில் இருக்க ஒரு ரூமில் தான் வந்து இவரோட கடைசி காலத்தை கழிச்சிருப்பார். அது அப்போ வந்து தாஜ்மஹாலை மட்டுமே பார்த்துட்டே வந்து இவர் இறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் ஆக்சுவலி ஷாஜஹானை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருப்பார் அந்த ரெட் ஃபோர்ட்டில். ஸோ இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாஷான ரூலர் தான். ஆனால் இவரை பற்றியும் நம்ம பார்ப்போம். கிரேட்டர் முகல்ஸ் வந்து ஒரு லேட்டர் முகலாக ஆனதுக்கு காரணமே வந்து இவர் இறந்தது தான் காரணம்னு கூட சொல்லலாம். இவர் இருந்த வரைக்கும் ரூலிங்னால் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இதை பற்றி இவங்களை பற்றி தான் நம்ம வந்து வரப்போகிற இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாபர் பற்றி. பாபரோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 1526 டு 1530 AD வரைக்கும். இவர் வந்து டிசன்டட் ஆஃப் தைமூர். ஆக்சுவலி நம்ம வந்து தைமூர் பற்றி பார்த்துருப்போம். துக்ளக் டைனஸ்டியில் நாசிருதீன் துக்ளக் டைம் பீரியடில் இந்தியாவை அட்டாக் பண்ண தைமூர் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவரோட வம்சாவழி, இவரோட அப்பா சைடு வந்து தைமூர் வந்து இவரோட அப்பாவுக்கு வந்து அப்பா அந்த மாதிரி. அடுத்தது செங்கிஸ்கான் சொல்லிட்டு நம்ம இன்னொரு இதுவும் பார்த்துருப்போம். இல்துமிஷ் டைம் பீரியடில் செங்கிஸ்கான் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ செங்கிஸ்கானோட வம்சாவளியாக வந்தவங்க தான் அவங்களோட அம்மா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் வந்து இந்த பாபர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய டெரரு. ஸோ இவர் வந்து ஒரு டெரர் கையாக இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து டவுட் இருக்க வேணாம். ஸோ அவங்களோட வம்சாவளியாக வந்தவர் தான் இந்த பாபர். இவரோட பர்த் பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்கானா. இது எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஏஷியாவில். ஆக்சுவலி சென்ட்ரல் ஏஷியானா அது ஆப்கானிஸ்தான், இந்த ஈரான், ஈராக் அது எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபெர்கானாவில் 1483 பிறந்திருப்பார். அதான் இவங்க அப்பா சைடு வந்து தைமூர், இவங்க அம்மா சைடு வந்து செங்கிஸ்கானா. ஆக்சுவலி செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா வந்து மொங்கோல், அதுவே தைமூர் வந்து டர்க்கிஷ் ரூலர். ஸோ இவரோட பிளட் வந்து ரெண்டுமே மிக்சடாக, மொங்கல் அண்ட் டர்க்கிஷ் பிளட் வந்து மிக்சடாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாபர் வந்து எப்படி இந்தியாவுக்கு இந்தியாவை அட்டாக் பண்ண வந்தார், இப்ராஹிம் லோடி டைம் பீரியட்லன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்ராஹிம் லோடி ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட நீங்கள் வந்து டெல்லி சுல்தானேட் வீடியோ கேட்டுட்டு வந்து இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஸோ அவரோட டைம் பீரியடில் தௌலத் கான் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரோட சன் தில்வார் கான். இவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதம் கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ராஹிம் லோடியோட தொல்லை தாங்க முடியாமல் நம்ம பாபரை வந்து இன்வைட் பண்ண கூப்பிடுவாங்க. இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணுங்கள், இன்வைட் பண்ணுங்கன்னா ஆக்சுவலி வார் தொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இவங்க வந்து இஸ்லாம் ரூலர்ஸா, இவங்க வந்து ஆக்சுவலி இப்ராஹிம் லோடிக்கு சொந்தக்காரங்களே தான், அவங்களாலே தாங்க முடியாமல் கூப்பிட்டுருவாங்க. அடுத்தது ராஜா ரணசங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்புட் ரூலர் இருப்பார். அப்போ இருந்த ராஜ்புட் ரூலரே ஒரு பெரிய பவரான ரூலர் வந்து இவர். ஸோ இவரும் வந்து சொல்லியிருப்பார், ஆமாம் நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து இங்கே வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபருக்கு அவரும் இன்வைட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஏற்று தான் வந்து பாபர் சரி நான் இன்வைட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். பேட்டில் ஆஃப் பானிபட் 1526. இது பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி பாபர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற வார் தான் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட். இதில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி வந்து நம்மளுக்கு தெரிய ஏற்கனவே லோடி டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர், அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்டோட லாஸ்ட் ரூலரும் அவர் தான். இவருக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஆர்மி வச்சுருப்பார் இவர். அதே மாதிரி இவரோட ஆர்மியில் வந்து 10 lakhs மென் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இந்தமாரி குதிரைப்படையும் பெரிய அளவுக்கு இவர் வச்சுருப்பார். 1000 யானை கொண்ட ஒரு யானைப்படை வச்சுருப்பார். அதே பாபர் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 மென்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது குதிரைப்படை காளான் படை எல்லாத்தையுமே சேர்த்தே வெறும் 12,000 மென்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்த பானிபட் வாரில் பாபர் தான் வின் பண்ணியிருப்பார். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா கன் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், 1857 ரிவோல்ட் நடக்கக்குள்ளே நம்ம சைடில் வந்து இந்தியன் பீப்புள் வந்து 12,000 பீப்புள் கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெறும் 200 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து நம்ம எல்லாரையும் வந்து வீழ்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ அவங்க கையில் இருந்தது கன்னு, கன் பவுடர், பீரங்கி தான். ஸோ அது எவ்வளோ பவர்ஃபுல்னு வந்து நம்ம இந்த ரெண்டு இன்சிடெண்ட் வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணார், அதனால் மட்டுமே வந்து இவர் வந்து வின் பண்ணியிருப்பார். இந்த கன் பவுடர் வந்து யார் மூலமா வந்து இவருக்கு தெரிய வந்ததுன்னா உஸ்தாத் அலி அப்புறம் முஸ்தஃபா ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரால் தான் வந்து கன் பவுடர் ரெடி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் அதை வாங்கிட்டு வர்றது அந்த வேலையெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பாபருக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ யார் யார்? உஸ்தத் அலி அண்ட் முஸ்தஃபா. ஓகேவா? ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இது ஜூமின் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டர் நம்ம டெல்லி இருக்கா, ஸோ அதுக்கு நார்த்தில் 90 kilometers தான் வந்து பானிபட் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது. பாபர் வின் பண்ணி இந்தியாவை கேப்சர் பண்ணார். அப்போ தான் வந்து முகல்ஸ் ரூலர் முகல்ஸோட ரூலிங் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த டைம் பீரியட்? 1526. சரி, இப்ராஹிம் லோடியை வந்து தம்சம் பண்ணிவிட்டு பாபர் வந்து ரூலிங்க்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து இவர் இந்தியாவில் நல்லா ரூல் பண்ணியிருக்க வேண்டானே, ஏன் 5 வருஷத்துலேயே வந்து 5 வருஷம்தான் இவர் இருந்தார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பாபரை வந்து இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணதில் தௌலத் கான் லோடி அப்புறம் ராஜா ரணசிங்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி பாபரை வந்து அவங்க ஹெல்ப்க்கு தான் கூட்டிருப்பாங்க. ஸோ இந்தியாவை வந்து இப்ராஹிம் லோடி கிட்டேருந்து காத்து எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹெல்ப்க்கு தான் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் பாபர் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வந்து கேப்சர் பண்ணி நான் தான் இனிமேல் இந்தியாவை ரூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஸோ இது வந்து இந்த ராஜா ரணசங்காக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்துடும். ஸோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு வார் தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் கன்வா. இவர் வந்து 1527 வந்து இந்த வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ எல்லா ராஜ்புட் ரூலர்ஸும் வந்து இவருக்கு வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரோட ஆர்மியில் வந்து 20,000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி 10,000 ஹார்சஸ் அதாவது குதிரைப்படை அது வந்து 10,000 கிட்ட இருக்கும் இவர்கிட்ட. பாபர் வந்து இந்த வார்லேயும் வந்து அதே சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வாரை வந்து ஓன் பண்ணியிருப்பார். ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா கன் பவுடர் யூஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் வந்து
ஸோ ஓகே, இப்போ வந்து டெல்லி கேப்சர் பண்ணியாச்சு, அடுத்தது கன்வாவையும் கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ரூல் பண்ண வேண்டியதானு பார்த்தீங்கன்னா அதோட அவர் விட்டுருல. நெக்ஸ்ட்டு குவாலியர் கேப்சர் பண்ணார், தோல்பூர் கேப்சர் பண்ணார், அப்புறம் ஆழ்வார் கேப்சர் பண்ணார். ஃபஸ்ட் வந்து இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்வா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. டெல்லிக்கு சவுத்தில் கீழே இருக்குது பாருங்கள் கன்வான்னு சொல்லிட்டு 1527 நடந்த வார்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து டெல்லிக்கு மேலே 90 கிலோமீட்டர்ஸில் பானிபட்டில் வார் புரிஞ்சு அதில் வின் பண்ணி டெல்லியை கேப்சர் பண்ணார். டெல்லிக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் ராஜா ரணசங்கா வந்து சண்டை போட்டார். ஸோ அவருக்கும் நம்ம பாபருக்கும் சண்டை எங்கே நடந்ததுன்னா டெல்லிக்கு சவுத்தில் இருக்க கன்வான்ற சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து சண்டை நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மத்திய பிரதேஷில் சந்தேரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கன்வா நம்ம பார்த்தோம்ல அதுக்கும் சவுத்தில் கொஞ்சம் சவுத்தில் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மெதினி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ நம்ம பாபர் வந்து கன்வா வரைக்கும் வந்து அந்த இடத்துலாம் கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த மெதினி ராய் என்ன நினச்சிருப்பார்னா ஐயோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இடத்த தான் இவர் கேப்சர் பண்ணுவா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இவர் வந்து நெக்ஸ்ட்டு பாபர் நம்ம மேலே என்ன அட்டாக் பண்ணுறது நாம் அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து இவர் வந்து போவார். ஸோ இவருக்கும் மெதினி ராய்க்கும் பாபருக்கும் நடக்கிற ஒரு வார் தான் வந்து சந்தேரி, பேட்டில் ஆஃப் சந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதே அப்படியே வருஷத்துக்கு ஒரு வார் பண்ணிகிட்ருப்பார் இந்த பாபர். இவர் யாருமே வந்து இந்தியாவுக்கு வந்து நல்லா ரூல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பார். ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா இவர் நிறைய அடிபட்டிருப்பார். அதுக்கப்புறம் சரி இந்தியாவிலையாச்சும் நல்லா ரூல் பண்ணலான்னு பார்த்தா யாருமே இவரை வந்து விட்டுருக்க மாட்டாங்க. இவர் இருந்து 5 வருஷத்துக்கும் 5 வார் நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து சந்தேரியில் வந்து 1528 நடந்த வார் தான் வந்து சந்தேரி, பேட்டில் ஆஃப் சந்தேரி வந்து மெதினி ராய்க்கும் பாபருக்கும் நடக்கும். இதில் வந்து மெதினி ராய் வந்து டிஃபீட் ஆகிடுவார். அவர் டிஃபீட் ஆனவுடனே அந்த சந்தையில் இருந்த உமன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜவுகர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஜவுகர்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெல்லி சுல்தானேட்லேயே சொல்லியிருப்பேன். ஜவுகர்னா என்னென்னா மொத்தமாக விமன் எல்லாம் சேர்ந்து நெருப்பில் போய் விழுந்துருவாங்க. ஸோ ஏன்னா வந்து ஆப்போனன்ட் வந்து அவங்கள எந்த தாக்குதலும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து தங்களோட உயிரையே வந்து மாய்ச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா. இது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் ஒரு இடம் தான் இந்த வந்து காக்ரா. ஸோ அங்கே தான் வந்து நடக்கும். ஸோ அதை நான் மேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது யார் யாருக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்ராஹிம் லோடியோட பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும்னு பார்த்தோம்ல, அந்த இப்ராஹிம் லோடியோட ஒன்று விட்ட தம்பி முகமத் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன சொல்வான்னா எங்கள் அண்ணன் ரூல் பண்ண இடம் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாபர் கூட சண்டை போட வருவான். ஸோ வழக்கம் போல் வந்து இந்த வார்லேயும் வந்து பாபர் தான் ஜெயிப்பார். சரி இப்படி தான் எல்லா வார்லேயும் பாபர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பிரச்சனை, அவரே ரூல் பண்ண வேண்டியிருந்தானே, ஏன் 1530 இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாபருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்காது, என்னென்னா ட்ரிங்க்ஸு. அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். ஸோ 1530 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அவர் வந்து ரொம்ப ஹி வாஸ் ஃபாலன் சிக் பை 1530. அப்போ வந்து ஸோ மனுஷன் இந்த மாதிரி 4 வார் வருஷத்துக்கு 1 வார் வந்து செஞ்சு இந்தியாவை கேப்சர் பண்ணி வச்சுருந்தா இந்த மது வந்து அந்த மனுஷனை எப்படி வந்து சாகடிச்சிருதுன்னு பாருங்கள். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். அது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும், பாபரா இருந்தானே அக்பரா இருந்தானே. ஸோ இவர் வந்து எல்லா வார்லேயுமே வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நாங்கள் சொல்லி பார்த்தோம். அப்போ இவருக்கு அப்புறம் இவர் விக்ட்ரி அப்போ இவரோட இதுமாரி கன் பவுடர் யூஸ் பண்ணி தான் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரூலர்ஸ்க்கு எல்லாருமே தெரிய வந்ததுக்கப்புறம் கன் பவுடர் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஆகிடுது. எல்லாருமே வந்து கன் பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா ரூலர்ஸுமே. க்வெஷ்சனில் கேட்பாங்க பாபர் தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கன் பவுடர் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே விஜயநகர் எம்பையர் இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கும் விஜயநகர் எம்பையர், அதை நம்ம தனியாக பார்ப்போம். டெக்கான் ஏரியாவை அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க டைம் பீரியட்லேயே அந்த ரூல்ஸே வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன் பவுடர் ஃபஸ்ட்டு பாபர் தான் யூஸ் பண்ணான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக நோ தான் வந்து ஆன்சர்.
பாபர் வந்து ரொம்ப கலைநயமான ஆள். அவர் என்னென்னா ஒரு அவரோட வாழ்க்கையில் டெய்லியும் என்னென்ன நடக்குதுன்னு வந்து டைரி மாதிரி எழுதுவார். ஸோ அப்படி அவர் எழுதின டைரியை தான் வந்து ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட நேம் வந்து பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ அது டர்க்கிஷில் அதோட பேர் என்னென்னா துசிக் ஐ பாபரி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா, பாபர் வந்து எழுதின டைரி அது அது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அவரை பற்றி அவர் எழுதிக்கிட்டனால ஆட்டோபயோகிராஃபி. அதை வந்து பர்ஷியாவில் வந்து பாபர் நாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே டர்க்கிஷில் வந்து துசுக் ஐ பாபரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ் வந்து இவரோட ஆட்டோபயோகிராஃபி எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா டர்க்கிஷில் எழுதியிருப்பார். அதனால தான் அதோட பேர் துசுக் ஐ பாபரி. இதை வந்து பர்ஷியாவில் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அவரோட பேர் வந்து அப்துர் ரஹீம் கானே கானா, அதுதான் வந்து அவரோட பேர். ஸோ இவர் வந்து பர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இதை வந்து இங்கிலீஷில் ஒரு உமன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து மேடம் பீப்ரிட்ஜ். இந்த பாபர் வந்து இவர் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கவிதையெலாம் எழுதுவார் நிறையா, அதான் போயம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ போயம்ஸ் வந்து நிறையா எழுதியிருக்காரு. அதில் ரெண்டு முக்கியமான போயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திவான் சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று வந்து முபாயன். ஸோ திவான் வந்து இவர் வந்து டர்க்கிஷ் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். அதே முபாயன் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு இவர் வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதுவார். இப்போது அவருக்கு வந்து ஆக்சுவலி 4 சன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடத்தையும் தனித்தனியாக ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் டெல்லியில் இருக்கார்னா ஒருத்தர் வந்து ஆக்ராவை ரூல் பண்ணிகிட்ருப்பார், ஒருத்தர் வந்து குஜராத் கிட்ட ரூல் பண்ணிகிட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் ரூல் பண்ணிகிட்ருக்கக்குள்ளே இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து லெட்டர் மூலயமா தான் இருக்கும். ஸோ அப்படி லெட்டர் எழுதக்குள்ளே இவர் வந்து ரொம்ப நுக்கமாக எழுதுவார். நீ இப்படி வந்து வார் பண்ணு, இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணு, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக எழுதுவார். ஸோ அதையே வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து லெட்டர்ஸ் ஆஃப் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ரிசால் ஐ உசூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து லெட்டர்ஸ் ஆஃப் பாபர். இவர் வந்து 1530 வந்து இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவரோட பாடி வந்து எங்கே புதைச்சிருப்பாங்கன்னா ஆரம்பாக், ஆக்ரா ஆரம்பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. ஆனால் இவரோட உயிரில் இவர் என்ன எழுதியிருப்பாங்கன்னா என்னை வந்து காபூலில் தான் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருப்பார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஆரம்பாக்லேருந்து காபூலுக்கு வந்து இவரோட பாடியை 10 இயர்ஸ் இவர் இறந்து புதைச்சி அதுக்கப்புறம் திருப்பி தோண்டி எடுத்து போய் காபூல்லே வந்து இவரோட இவரை வந்து அடக்கம் பண்ணுவாங்க. 1528 சந்தேரி வார், பேட்டில் ஆஃப் சந்தேரி நடந்திருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஸோ சந்தேரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்வாக்கு சவுத் ஈஸ்டில் வந்து சந்தேரி இருக்குது. இங்கே பார்க்கலாம் நீங்கள், மேலே வந்து பானிபட், கீழே வந்து கன்வா, நெக்ஸ்ட் இங்கே வந்து சந்தேரி இருக்குது. அடுத்தது பேட்டில் ஆஃப் காக்ரா, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள். 1529 இருக்கா? ஸோ பேட்டில் ஆஃப் காக்ரா 1529 அங்கே நடந்திருக்கு. ஓகேவா, இதில் வந்து நான் உங்களுக்கு எந்தெந்த இயர் சொல்லிட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை